சுவாமி சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதலில் நமது ஐயன் உத்தரவு யூடியூப் சேனல் மூலமாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தொகுப்பு திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி வட்டம் பத்தமடை என்னும் பகுதியில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ மருதுடியார் மகாலிங்க சாஸ்தா திருக்கோவில். பொதுவாக திருநெல்வேலி வந்தாலே போதும், சாஸ்தா ஐயனார் கோவில்கள் தான். அந்த வகையிலே இந்த மருதுடியார் மகாலிங்க சாஸ்தா, இவர் பத்தமடை சாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் மாரதுடையார் மகாலிங்க சாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறார். இக்கோவிலின் காலம் சுமார் 800 வருடங்களுக்கு முன்னர் எனலாம். பழமை வாய்ந்த திருக்கோவில். இக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், சாஸ்தா திருமேனி லிங்க ஸ்வரூபமாக அமைக்கப்பட்டிருக்கும். ஈசனும் சாஸ்தாவும் வேறில்லை என்பதற்கு சான்றாக லிங்க ரூபத்தில் வீற்றிருக்கிறார். கோவிலின் உட்புறம் செல்லும் போது வலப்புறத்தில் மணல் மேடுகள் எழுப்பி அவற்றை பரிவார தெய்வங்களாக வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்திருப்பதையும் இங்கே அறியலாம். உட்புறம் செல்லும் போது வலதுபுறத்தில் பரிவார தெய்வங்கள், அடுத்து கோவில் கருவறை, கருவறைக்கு எதிரில் யானை வாகனங்கள், சாஸ்தா லிங்க ரூபமாக வீற்றிருக்கிறார். வலதுபுறத்தில் விநாயகர் உண்டு. இன்னும் என்ன சிறப்பு உண்டு என்றால், சாஸ்தாவிற்கு நேர் எதிரிலே நந்தி பகவான் அமைக்கப்பட்டிருப்பார். பொதுவாக சிவன் கோவில்களில் சிவபூதகணமான நந்தி பகவான் நேர் எதிரில் வீற்றிருப்பார். இங்கு சாஸ்தா லிங்க ரூபமாக இருப்பதால் நந்தி பகவான் வீற்றிருக்கிறார். வேறெங்கும் காண கிடைக்காத அரிய காட்சி இதுவேயாகும். அது மட்டுமின்றி பிரதோஷ வழிபாடு செய்யப்படும் சாஸ்தா கோவில் இதுவே ஆகும். நந்தி பகவான் அமர்ந்திருக்கும் திசை முதற்கொண்டு எல்லாமே சிறப்புதான். ஈசனே சாஸ்தாவாகவும் சாஸ்தாவே ஈசனாகவும் காட்சி கொடுக்கும் ஒரே கோவில் இந்த பத்தமடை மகாலிங்க சாஸ்தா திருக்கோவில். கோவிலின் உபதெய்வங்கள் ஆளி என்னும் பரிவாரம், சுமார் 12 அடி உயர சிலை, உக்கர அமைப்பில் இருக்கும். அடுத்து சுடலை மாடசுவாமி, பேச்சியம்மன், தலவாய் மாடசுவாமி, பிரம்மராட்சசி, மாடத்தி, பார்வதியம்மன். இக்கோவில் பத்தமடை பண்டிதமார் திரு மருத்துவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இவர்களே பரம்பரையாக பணியாற்றி வருகிறதோடு இன மக்களிடையே வரி வசூலித்து கோவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த திருத்தலமாகும். இதுவரை சுமார் 6 மேற்பட்ட கும்பாபிஷேகத்தை கண்ட கோவில் என்பார்கள். கடந்த 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5 புதன்கிழமை அன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இத்திருக்கோவிலுக்கு குளமும் அமைந்துள்ளது. சாஸ்தாவே ஈசன், சாஸ்தாவே ஐயப்பன் என்பதற்கு சான்றாக இத்திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் முகவரியை கொடுத்துள்ளேன். அனைவரும் தவறாமல் கண்டுகளியுங்கள். சாஸ்தாவின் அருளை பெறுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, சாஸ்தாவே சரணம்.